வெல்கம் பேக் டு கேமிங் தோட இந்த வீடியோனா பார்க்க போறோம் மைக் ஆன்ல இருக்குதா ஆன்ல இருக்குது ஓகே இந்த வீடியோனா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவும் போல அதே 48 பேர் அதே மேப் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேப் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதாக வந்துருக்குது நான் உங்களுக்கு கேமிங் தமிழன் இறங்கி கொண்டிருக்கிறது ஜிடி கிங் 29 எனக்குரிய ஒரு வளர்த்த ப்ரோ பிளேயர் இறங்கி கொண்டிருக்கிறார் ஓகே போன மேட்சில் செகண்ட் பிளேஸில் வந்த இவரும் இறங்கி கொண்டிருக்கிறார் பீஸ்ட் ப்ரோ இன்னும் பாதி பேர் ஃப்ளைட்லேருந்தே இறங்கலை அதுக்கான காரணம் என்னன்னு ஒன்றும் தெரியல இன்னும் நம்மளுக்கு வர வேண்டிய ஊர் வரல அப்படின்றதால வந்து இன்னும் இறங்கலே அண்ணமோ சஞ்சய் ப்ரோ குணா ப்ரோ கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ் குணா படம் பார்த்துருக்கீங்களா கூலிங் கிளாஸ் போடவே இல்லை அண்ணா அண்ணா கூலிங் கிளாஸ் குணா எல்லோ ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இவர் எங்கே பைக் இருக்குதோ அங்கே போய் நேராக இறங்குவார் பைக் இப்போ எடுக்க ஆரம்பித்தவர் அதாவது இது என்ன ஒரு இது கிரேவியார்டு பக்கத்தில் இருக்குமே இது நல்ல ஊராச்சு ஆ அப்சர்வேட்டரியில் பைக் எடுக்க ஆரம்பித்தவர் அந்த மூலகர மில்லு எங்க அந்த நேர் ஆப்போசிட் எது இங்க இருக்குதா நேர் ஆப்போசிட் கேப் டவுன்ல இருந்து சிப்யார்டு போய் அவரோட மேப் சொல்ற பாருங்க இங்கிருந்து கிரேவேடு கிரேவேலு புளிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிப்யார்டு ரிவர்ஸ் சைடு மில்லு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கேம்ப்ஸ் கேப் டவுனு அதுக்கப்புறம் சென்டோசா அதுக்கப்புறம் மேஸ் எலக்ட்ரிஸு அதுக்கப்புறம் ரின்னா மில்லேஜ் அதுக்கப்புறம் ஆங்கரு திருப்பணம் அப்சர்வேட்டரி வருவார் இந்தமாதிரி நான் ஒரு வாட்டி சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் இந்தமாதிரி 4 முறை மேப்பை சுற்றி வருவார் அந்த திறமை வந்து எல்லோ ப்ரோட்டுக்கு எனக்கு தெரியும் இப்போ பாருங்க தெரிஞ்சு பைக்கை காரை தான் எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் போன மேட்ச்சில் லாஸ்ட் வரைக்கும் வந்தார் பாவம் அவருக்கு அந்த லக்கு இல்லை போகல பாவம் ஆஹா குள்ளு ப்ரோவே குறி வச்சு தாக்குறார் ஆப்போசிட்டில் இருக்கும் நபர் ஆஹா உய் பயங்கரமாக நல்லா இருக்கானே அவன் இவன் சாதாரணமான ஆள் கிடையாது பயங்கரமான ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஹெட்ஷாட்டு சூப்பர் பா ஆ ஆப்போசிட்டில் தோட்டுக்கிறான் பாஸ் ஆப்போசிட்டில் தோட்டிக்கிட்டு இருக்கான் அங்கே பாருங்க யோ யோ அங்கே பாருயா அப்பா இப்போ வந்து கண்ணு மாற்றி வரான் ரைட் சூப்பரு இப்போதைக்கு ஒரு பயங்கரமான ஃபைட் போகணும்னு நினைக்கிறேன் இப்படி சொல்கிறப்பெல்லாம் தான் எகிர் பிச்சு ஓடிடுறாங்க எல்லாரும் இது கண்ணு எடுக்க போகிறாரா எடுங்கண்ணே எடுங்கண்ண கண்ணு எல்லாத்தையும் எடுங்கண்ணே இது வச்சுக்கிற லாங் ரேஞ்ச் கண்ணு வேறு ஒன்றுத்துக்கும் சப்பு இல்லாத கண்ணு இதெல்லாம் தூக்கி போட்டு குப்பையில் கொளுத்து விட்றணும் ஃப்ரீ ஃபயர்லேருந்து முதல்ல இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறானுங்களே தெரில 70-80 உயிர் போகும் அவசர ஆபத்து கூட எங்கே ஒத்தத்தில் ஒரு ஃபேவரட் கண்ணு இருக்கும் இப்போ இப்போ தான் வந்துச்சு மேக் கண்ணு அது நிறைய பேருக்கு பிடிக்கும் இப்போ தான் வந்துச்சுன்னா நான் சொல்கிறது ரீசெண்டாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக அந்த கண்ணு அப்புறம் ஒரு சில கண்ணெலாம் வந்துச்சு இப்போ கூட வந்துச்சேன் அந்த கண்ணு எல்லாமே வந்துக்கு எடுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் எவங்க எடுக்கிறான் எடுக்கிறதே கிடையாது கம்முன் குப்பையில் போட்டு கொளுத்துருக்கடாத கிரேவியாரில் போட்டு மொத்தம் போச்சிருங்க அந்த கண்ணு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு ஃப்ரீ ஃபயர்காரா அதுக்கெல்லாம் எவனும் எடுக்க மாட்டேறான் இப்போ எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் கன் இருக்கு இவர் பார்த்தீங்களா ஸ்கேர் ஒன்று டபுள் ஷாட் கன் ஒன்று கீழே வந்து அந்த மினி மியூசிக் கன் அவ்வளோதான் இப்போ எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் கன் அந்த மாதிரி ஃபேவரட் கன் யாருக்கா அந்த கன் இருக்குதா நெவர் மேக்ஸிமம் நம்பருக்கு இருக்காது இந்த 0.99% இருக்காது அந்த அந்த 0.001% இருக்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு தான் அது தோணும் அதுவும் நம்மகிட்ட சண்டையில் இருக்கிறதுக்குனே அது போடுவாங்க அவன் செக்ஷனில் பாய் ப்ரோ மேலே ஒருத்தருக்கா நீங்கள் பாய் சொல்ல போகிறீங்களா அவங்க பாய் சொல்ல போகிறாங்களான்றத போடு ஃப்ராங்க் ப்ரோ ஃப்ராங்க் ப்ரோ ஐ எம் பேக் அப்படின்னு வெளி வெளுத்து அவர் கூட்டு காமிச்சிட்டாரு புள்ளிங்கோ ப்ரோ புள்ளிங்கோ எனக்கு புள்ளிங்கனாலே இப்போ ரிலீஸ் போடுறதாங்க ஞாபகம் வருது ஆர்த்தி கைதியா சாய்ப்பா இங்கிலீஷ் கொஞ்சம் கோளார் பாய் ஆகிவிட்டது மிஸ்டர் கைதி ப்ரோ உங்களை மிஸ்டர் கைதி தான் கூப்பிட வேண்டுமா ஹரி ப்ரோ போட 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 அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இல்லை 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 அப்பா எஸ்கேப்பு ஒன்று 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 டி ஓட்டி அப்புறம் அதோ போடு யாருக்கிட்ட பூங்காவனம் புள்ளடா சாதாரணமாக இல்லைன்னு சரி என்ன நான் அடிக்கிற ஒவ்வொரு அடி இடி போடுறேன்டா அப்படின்னு இந்தமாரி மைண்ட் வாய்ஸ்லாம் போட்டுருக்கேன் அவருக்கு இல்லை பார்க்கலாம் இப்போ தான் அவர் ஃபீல் பண்ணியிருப்பார் போல இவர் அடுத்த ஆள் கிட்ட போகலாம் கேண்டி ப்ரோ வந்த உடனே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெட்டரில் வந்து சார் உள்ளே வந்து விளையாடணும்னு வந்த ஆள் இவர் தான் இந்த மேட்ச்சுக்கு ஒரு போய் அடிக்கிறான்ற வீச்சு தான் பார்க்க வேண்டும் பார்க்கலாம் ஜிடி கிங் 29 இந்த மேட்ச் ஒரு போய் அடித்தார்ன்றா அது உலக அதிசயத்தில் வந்து 8வது அதிசயமாக 9வது அதிசயமாக சேர்த்து விடலாம் ஏன்னா இவர் இப்போ தான் முதல் மேட்ச் வந்திருக்காரு அதை வீச்சு தான் நான் கூறுகிறேன் முதல் மேட்ச் வந்து போய் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிச்சு இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரியில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்கிறேன் இது விக்ரம் மாதிரி ஒருத்தன் இந்த பிச்சில் வந்து வந்த முதல் பாலே வந்து சிக்ஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நல்ல பேட்டிங் ஆடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்ன்றாங்க அதே மாதிரி தான் சொல்கிறேன் நானும் அவன் வந்து இல்லை மேலே யாரெல்லாம் நினச்சிருப்பான் போல எகிரி எகிரி குச்சி அவசியத்தில் கீழே இறங்கிட்டான் போல அவன் சொல்லலாம் வந்த முதல் மேட்சே போய் அடிக்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயம் அதுவும் 48 பேர் ஓடாடும் இந்த வேலையில் அடிப்பது ஒரு மிக கடினமான விஷயமாக இருக்கும்
கூலிங் கிளாஸ் குணா ப்ரோ ஓடிக்கொண்டிருக்கிறா ஓடிக்கொண்டிருக்கிறா. உள்ளு ப்ரோ ஒரு பயங்கரமான ஹெட்ஷாட்டுக்கு அப்புறம் எப்போதான் வந்திருக்காரு பார்க்கலாம். மட்டன் ப்ரோ சிக்கன் ப்ரோ எல்லாமே இங்கே தான் சுற்றினுக்கிறாங்க. மட்டன் சிக்கனு அதில் தான் பாட்டு ரெடி பண்ணிடுறாங்களா. மாட்டனா மட்டனு சிக்கனா கா சிக்கனு அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டெலாம் பயங்கரமாக வைரல் ஆச்சு. அதே ரீல்ஸ் எல்லாம் நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்ப்பேன். ஆனால் எனக்கு எனக்கு கேட்கணும்னு தோணும். ஒரு பிஜிஎம் போட்டு சிச்சுக்கினே போவாங்க, எங்கே போவாங்க எதுக்கு போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நானும் பார்த்துனேன் இப்போ ரீசெண்ட் டைமில் ரீல்ஸ் தள்ளுறப்ப எனக்கு அந்தமாதிரி பிரச்சனைலாம் வர வருது. இப்படி தள்ளுவேன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ரீல்ஸில் கிளம்பிடுறாங்க எல்லாருமே, பொண்ணு பையன் அப்படி இப்படி இப்படிலாம் கிடையாது, எல்லாருமேங்க சும்மாவே போடு போடு போடு. ஐயோ பொண்ணே ஒரு போடு போடணே, அப்புறமா சொல்ல அச்சு ப்ரோ போடு ப்ரோ மண்டார நினைக்கிறேன் போடு. அப்போ ப்ளூ வால் நைஸ் ப்ளூ வால் போடு. ஆ ஒரு போடணே அவனை, அவ்வளோதானே ஒரு எழுத்துட்டு போச்சுண்ணே. ஐயோ போடு 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 சூப்பர்ண்ணே. ஆப்போசிட்ல நல்லா ட்ரை பண்ணா இருக்க இதுன்னு பார்த்தா எழுத்து விட இவ்வளோ கழிச்சிச்சு. ரோலெக்ஸ் ப்ரோ ஆ அந்த கதையை கண்டினியூ பண்ணுவோம். என்னென்னா நான் இப்போலாம் ரீல்ஸ் பக்கம் போனாலே டைம் பாஸ் ஆகாமல் இருந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் போகிறேன். அப்படியே நீங்களும் அதேமாதிரி இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் கேமிங் தமிழ் விக்கினு போட்டிங்கன்னா மொத்தம் 547 கேலேயே வந்து ரொம்ப நாலு வருஷமாக வந்து ஒரு 4-5 வருஷமாக வந்து இன்ஸ்டாகிராம் 547 கே ஃபாலோவர்லேயே இருக்கிறான். முடிஞ்சா போய் அதை ஃபாலோ பண்ணுங்க. கேளுங்க அங்கே போயிட்டு ஒரு தள்ளுறாங்க ஏதோ ஒரு டைலாக் சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. காலேஜில் இருக்கிறவங்க நடக்க ஆரம்பிச்சிடறானுங்க, ஆஃபீஸில் இருக்கிறவனுங்க ஏதோ டைலாக் சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடறானுங்க, வேலை செய்கிறவனுங்க நடக்க ஆரம்பிச்சிடறானுங்க, எதுவுமே வேலை செய்யாமல் வெட்டி ஆகிறவங்க கிரிக்கெட் விளையாட்டு நடக்க ஆரம்பிச்சிடறானுங்க. எங்கே தான் ஏன் நடக்கிறீங்க அவனை நிறுத்தடா யாராவது சொல்லி அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு இது மைண்ட் வைஸ். ரீல்ஸுக்குள்ளே போக முடியலங்க, ஏதோ ஒரு சாங்கு போட்டு சிரிச்சுக்கு நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்னால் பண்ண முடியாமலாம் இல்லை, நானும் அதே ரீல்ஸ் வந்து கலாய்க்கிற மாதிரிலாம் பண்ணேன். என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு முடிவு இல்லையா? அப்போ நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, நேரம் அவங்கள பார்த்து கேட்குறேன் எங்கே நடந்து போகிறீங்க எல்லாரும் சொல்லுங்க, நானும் கூட நடந்து வரேன் 4 பேர் சேர்த்துக்கின்னு எங்கேயா நடந்து போகிறீங்கன்னா சொல்லுங்க. நானும் இந்த ரீல்ஸ் இந்த டிக்டாக் காலத்துலேருந்து பார்க்குறேன், எதுக்கு நடந்து போகிறவங்க ஏன் நடந்து போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நடந்து போவாங்க 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 நடந்து போய்கிட்டே இருப்பாங்க, இதே ஓடுறா பாருங்க இதே மாதிரி தான். ஆப்போசிட்ல ஒருத்தன் ஓடனா ஆப்போசிட்டில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யாரும் குறிப்பிட்டலாம் சொல்லல, யாரை பார்த்தாலுமே அதான் பண்ணுறாங்க. நம்ம இந்த என்னது ஃப்ரீ ஃபயர் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் பார்ட் 3லாம் வந்து ஒரு டைலாக் பேசி நடந்து போகும்ல, அதே தாங்க, அதே தான், அதே டைலாக் தான், அதே மாதிரி யாரும் ஒருத்தர் பேசிட்டு கிளம்புறாங்க. நான் கூட அதே வீடியோவில் வந்து ஏதோ எண்டிங்கில் ஒரு மாசாக வைக்கலாமே, நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் கை தட்டாங்களா பார்க்கலான்னு வச்சுதுங்க. ஆனால் பண்ணுறவங்க எல்லாம் அதே பண்ணா என்னங்க இது, எல்லாருமே ஹீரோ ஓட்டா யாருங்க காமெடினா இருக்கிறதுங்க? அப்போ ஊருக்குள்ள காமெடிலாம் மதிப்பு கிடையாது என்ன மாதிரி ஆளுக்கு, எல்லாருமே ஹீரோ வாங்குறீங்க. பொறாமலாம் இல்லை, ரைட்டாக பொறாமல் தான் இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ ஒரு ரீசனோடு நடந்து போனால் ஒரு ஓகேண்ணே. இப்போ நான் இந்த பக்கம் நடந்து போவேன், ஏதோ ஒரு டைலாக் பார்த்தேண்ணே நல்ல டைலாக்ண்ணே, ஐயோ மறந்து போகுது அது வேற, ஏதோ ஒரு டைலாக் சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி சிரிக்கிறது, எனக்கு சிரிக்கிறதா தலையில் இப்படி அடிச்சுக்கிறதானே தெரில. இந்த கோபி சுதாகர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, மச்சா 1 மணி ஆச்சு சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்டா 1 மணி ஆச்சு இல்லை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி மச்சான் கரெக்டாக 1 மணி கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன் மச்சாங்க தனியாக நிற்கிறேன் அப்படின்னு கேட்டால் நான் அவளுக்காக நிற்கிறேன் எனக்காக நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷன் போட்டு என்னோட நடந்த ஏ அப்படின்னு போட்டு அந்த பீச்சை போட்டு நடந்து போவாங்க. போடு 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 அஜிஜோ இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்களே. ஓகே இந்த மாதிரிலாம் நடக்குது மக்களே, இதெல்லாம் என் வயிற்றுலாம் வந்து யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, உங்கள் கிட்ட தான் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன். எங்கேயா நடந்து போகிறீங்க? யாராவது ஒருத்தர் கமாந்தத்தில் இந்த டிக்டாக் பண்ணுற என் கமாந்தத்தில் வந்து சொல்லிட்டு போங்க எங்கே நடந்து போகிறேன்னு சொல்லி நானும் கூட வந்துடுறேன் சரிங்களா. இந்த டிக்டாக்ன்ற அந்த ரீல்ஸ் பண்ணுறவங்க நடந்து போகிறாங்க நடந்து போகிறாங்க, இங்கே இந்த சென்னையில் ஆரம்பித்தும் திருவண்ணாமலை தாண்டி மதுரை தாண்டி போயினுக்கிறாங்கய்யா, இல்லை மதுரையில் ஆரம்பித்தும் திருவண்ணாமலை தாண்டி சென்னை பக்கம் போயினுக்கிறாயா, எங்கேயா போயினுக்கிறீங்க எல்லாரும் நடந்து நடந்து போங்கயா, மனவரத்தில் வாழாகிட்டியா நான்லாம். ஏதோ ஒரு டைலாக் சொன்னால் கூட பரவாயில்ல, உனக்காக நான் இங்கே நிற்கிறேன் எனக்காக அங்கே நிற்கலன்னு சொல்லி டைலாக் சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. 16 பேர் இருக்கிறாங்க இந்த ஜோனில், இந்த 16 பேரில் யார் அந்த மேட்ச் போய் அடிப்பாங்கிறது வீச்சு தான் பார்க்கணும். முழு சட்டை போட்டு வரலனாலும் முழு டிஷர்ட் போட்டு வந்துக்கிறேன், அதனால் நான் இப்படி பேசுகிறேன் தப்பு கிடையாது நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் அந்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு. உப்பு சப்பு இல்லாத மேட்ச்ன்றதால தான் நடுவில் அந்த காமெடி கம்பெனியெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் காமெடியான எவனா இந்த தூக்கிட்டு வந்துடாதீங்க,
சொல்கிறேன், ஏன் வயிற்றுல யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, அதனால உங்ககிட்ட சொல்லிவிட்டேன். ஓகே, மட்டன் ப்ரோ, சிக்கன் ப்ரோ இருக்காரா? ஆ, சிக்கன் ப்ரோ போட்டு ப்ரோ. ஐயோ பைக்கட், இப்போ ஒரு ஒன் டாப் இன்ஜினா எப்படி இருக்கும்? ஐயோ என்னங்க வாய் பழிக்குது, அட பாவத்தை சந்தா அடங்கோ. அப்பா எங்க ஒட்டா வீந்து போச்சாங்க, சும்மா தானே சொன்னேன் நானு. சரி ரைட்டு, ஆ மட்டனாக்கா மட்டனு, சிக்கனாக்கா சிக்கனு அப்படின்னு வந்து சிக்கன் ப்ரோ. இப்போ நம்ம மாதிரி தான் கோவமாக இருப்பார், வாயை வச்சு ஆனா வாயை அந்த டைமில் தானே ஒன் டேப் அடிச்சு விட்டான் அப்படின்னு. உள்ளு ப்ரோ, உங்களுக்கு பின்னாடி ஒருத்தருக்கா நான் சொல்கிறேன், கேட்டுக்கங்க சொன்னேன், இல்லை கிளம்பிட்டாருங்க. இவா ப்ரோ போடு 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 போடு. ஆ, கார் பைக் எல்லாத்தையும் கொளுத்து வந்துட்டான்டா ஒரு தமிழன், உங்களாம் அழிக்க வரத பிறந்து வருவான்டா. வந்துட்டான்டா வந்துட்டான்டா, அவன் எங்கடா வந்துட்டான்றீங்க, வந்துட்டான்டா அவன் யாருக்கிட்ட? மாட்டுனாக்கா மாட்டுன்னு, சிக்கனாக்கா சிக்கனு, எங்கடா இருக்கீங்க? வாங்கடா என் தமிழனா, வந்துட்டாடா, போடா அவனை, போடா போட, ஐதுபடியா புட்டையா, விடாதா விட்டாதா, ஐதுபடியா. ஏ எங்க கேக்குறவா, ஏ வாயாடி, என்ன வெளியே வந்து பாரு, அப்படி இருந்த அப்புறம் வெளியே வந்து பாரியாடி. என் ஆள் சாதாரணமான ஆள் கிடையாது, பயங்கரமான ஆளு, ஓடுற மாம ஒத்தகையை பிடிச்சி பொங்கு பொங்குன்னு குத்துற ஆளு அவன். போடியா போடியா, ஆ ஜூஜோ நே போட்டு விட்டான். எப்படி தான் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க, இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி இல்லையா, ஜிடி ஃபேமிலி. அச்சுச்சோ எனக்கு செத்து போயிட்டான் திடீர்னு. ஓகே சிவா ப்ரோ உள்ள வர, இங்கே எடுத்து 9 பேர் வாங்கலாம், அந்த மேட்ச் நடக்க போகுதுன்றது. குல்லு ப்ரோ வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? ஆஹா ஆஹா ஆஹா, உள்ளே வந்து ஒரு போய் அடிக்கிறதா வாய்ப்பட்டு நினைக்கிறேன். ஒன்று 6 பேர் தான் இருக்காங்க, 3 கிலோ பயங்கரமாக அடிச்சிருக்காரு. அடுத்து வந்து ரிலாக்ஸ், அவன் மேலே டெல்லின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவரு ஒரு 20-25 ரூம் மேட்சாக வந்து விளையாடுறாரு. பட் போய் அடிக்க முடியல, ஒரு கவலை கடமை எனக்கும் இருக்குது. பாப்போம் இந்த மேட்ச் யார் போய் அடிக்கிறாங்க. வாரியர் ப்ரோ, இவர் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்காரு, இவர் ஒரு 2-3 மேட்சாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக, அவ்வளோதாங்க. அபிநந்தன் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மேட்சாக வருவார் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ பிளேயராக ரொம்ப நாளாக ஆடுறவங்களாக தான் இருக்காங்க. யார் போய் அடித்தாலும் எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா எப்படியா தான் நாங்கள் டைமண்ட் கொடுக்குறத கொடுக்க தான் போகிறேன். ஆஹா மேலே போயிட்டீங்களா, பொடு பொடு பொடு. ஆஹா, வாரியர் ப்ரோ காட்டி விட்டார் அவருடைய வித்தையை, காட வித்தையை எங்கே வைத்து கொண்டிருந்தார் என்று தெரியவில்லை. காட வித்தையை காட்டி கொண்டிருக்கிறார் வாரியர் ப்ரோ. கோகுல் ப்ரோ, என்ன நடந்தாலும் நான் நகரமாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சவலம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். நான் ஒரே ஒரு கிள்ளி அடித்தாலும் போதும்டா அப்படின்னு. 5 பேருங்க இங்கே நிற்கிறார் பாருங்க, போடுங்க ஒரு பூடு, ஒரு ஒன் டாப் கண்ணை வச்சுக்கிட்டு என்ன ப்ரோ அபிநந்தன் ப்ரோ, என்னங்க சார் இப்படி பண்ணுறீங்களே. அடுத்தா இவர், அடுத்தாப்புல ரோலெக்ஸ் ப்ரோ, அடுத்தாப்புல வாரியர் ப்ரோ. இவ நாலு பேரில் யார் போய் அடிக்க போகிறாங்கன்றது இந்த மேட்ச் பார்த்துக்கப்பட தான் தெரியும். நம்ம நான் நினைப்போம் இந்த ப்ளூ கலர் தான் வந்து போய் அடிப்போம் அப்படின்னு. ஆனால் இவர் இருக்கிற நிலைமையை பார்த்தா பக்கத்தில் காலு கிட்ட ஒத்தவன்னா கூட அடிக்க மாட்டார் போல். ஒரே ஒரு ஒன் டேப் போடுங்கண்ணே, ஒரு ப்ரோ ஒரே ஒரு ஒன் டேப் போடுங்க, இல்லைனா அந்த ப்ளூ கலர் மட்டும் தான் வந்து உங்களுக்கு. ஐயோ பார்த்துட்டாமல் நாலு, யோ பக்கத்துலேயே ஓடுறையா கோகுல, கோகுல் அங்கே போறியாயோ, ஒரே ஒரு போடு போடியா, யோ யோ கோகுல் போறியா, யோ போடியா, யோ கோகுல யோ அநியாயம் பண்ணாதே அடப்போயா, என்னையா அநியாயம் பண்ணுற கோகுல. அபிநந்தன் ப்ரோ உசரை காப்பாற்ற அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கொண்டு இருக்கிறார். நீ தெரிஞ்சு அபிநந்தன் ப்ரோவுக்கு தான் லக்கு இருக்குது, யாருமே அவர் அடிக்க மாட்டாங்க, அதனால் வந்து இவர் போய் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் கோகுல் ப்ரோலாம் என்னென்ன கூட சேர்ந்த மாட்டாரு, செத்தாருங்க செத்துட்டாருங்க நினச்சங்க, எலிமினேட்டுங்க போடு. நான் எப்படி போய் எப்படி அடிப்பேன் யாருக்குன்னு தெரியுது, அடிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அடிப்பேன்டா, அதான்டா வர்கீஸு கோகுல் 420. ஓகே ரைட்டு, ரோலாக்ஸ் ப்ரோ, வாரியர் ப்ரோ, கோகுல் ப்ரோ, 3 பேரில் யார் போயா என்ற வெற்றிக்கு நீ பெற போகிறார்கள். இன்னைக்கு இப்போ வர மேட்ச்னா பயங்கரமாக போதே. ஓகே ரைட்டு, இது ரோலெக்ஸ் ப்ரோவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்று நான் நினைக்கின்றேன். ரோலெக்ஸ் ப்ரோ போய் அடிப்பாரா இல்லை அடிக்க மாட்டாரா? வாரியர் ப்ரோ ஆனால் 7 கிலோ அடிச்சிருக்காரு, சூப்பருங்க. ஹேய் என்ன அமௌண்ட் போகிற, ஓ மேட்ச் வின்னு நினச்சிக்கிறாருங்க அவரு, அவசர அண்டாவில் கை விட்டார் போலங்க அவரு. ரோலெக்ஸ் ப்ரோ வர்சஸ் கோகுல் 420. போடு யூ போடியா யூ போடியா, நே சிட்டுக்குருவி லேக் சாப்பிட்டு அந்த பாறை பறக்கிறார் ஆளு. ஹேய் 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 போடியா யூ போடியா, போடு வேறா மாறிங்க. என் பச்சி அப்பவே சும்மா சொல்லாது, அதனால் வந்து இந்த மேட்ச் போய் அடிச்சு விட்டார் ரோலெக்ஸ் ப்ரோ.
பல ஆண்டு காலமாக வந்து கொண்டிருந்த ரோலெக்ஸ் ப்ரோ இந்த மேட்சை வந்து ஒரு தரமான போயை அடித்து விட்டார். அவர் என்ன கேட்டாலும் கொடுத்து விடலாம எடுத்து பாடுகிறது. டொனன் டொனன் டொட்டர் டொட்டன் டொனன் டொனன் டொட்டர் டொட்டன். ஓகே வாங்க உள்ள போகலாம். அப்பா ஒரு வழியாக இவர் போய அடித்ததில் எனக்கு மட்டுமற்ற மகிழ்ச்சி மக்களே. ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பராக இல்லாண்ணே ப்ரோ. ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ கிஃப்ட் வேணும்? நாளைக்கு இல்லையா ப்ரோ? ஆ நாளைக்கு இல்லை ப்ரோ, நாளைக்கு நீங்கள் லீவு. சண்டே என்ன? ஆமாம் ப்ரோ வந்துச்சு. நானா ப்ரோ? திருவண்ணாமலை ப்ரோ. கிஃப்ட் வந்துச்சா பாருங்க. வந்துட்டு ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ, பார்ப்போம் ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய்.